செய்வது அறியா சிறுநாயின் செம்பொன்பாத மழற்கான பொய்யர் பெரும் பேரத்தனையும் பெறுதற்கு உரியேன் பொய்யில்லா. நஞ்சு சிறப்பெருமான் ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இருக்கக்கூடிய திருமேனியாக இங்கே நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். உடையானே உனையல்லாது உறுதுணை மற்ற அறியேனே, ஒற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும். அம்மை இருக்கிறார்கள், முருகப்பெருமான் இருக்கிறார், நந்தியம்பெருமான் இருக்கிறார், பைரவ பெருமான் இருக்கிறார். திருமேனியெல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பான திருமேனியாக நமக்கு காட்சியளிக்கிறது. திருவருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்த எனக்கு அரிய வண்ணம் அருளியவாறு ஆர் பெறுவாரோவேம். இரண்டு காலமும் எல்லாம் அல்ல பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் நந்திய பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் பைரவ பெருமானுக்கும் அபிஷேகம் செய்து அவர்களால் இயன்ற தொண்டை செய்து வருகிறார்கள்.
திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை என்றாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலஜமன்னா போற்றி, கண்ணாரமத கடலே போற்றி, காவாய் கனகத்திரலே போற்றி, கைலமலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தருமபுரி டிஸ்ட்ரிக், காரிமங்கலம் வட்டம், அனுமந்தபுரம் பஞ்சாயத்து, சொன்னமட்டி கிராமத்தில் மிகவும் பழமையான ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வர சுவாமி ஆலயம் இங்கே அமைந்துள்ளது. இதனுடைய ஆலயத்துடைய சிறப்பு பார்த்திங்கன்னா, 800-900 வருடங்கள் பழமையான சிவாலயம் என்று வரும் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் வரும் நண்பர்கள் நமக்கு தகவல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. புளியர்கோன் வெப்பு ஒழித்த புளியர்கோன்களால் போற்றி, ஆளுமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. அற்குருநாத பெருமான் மரடிகள் போற்றி போற்றி. சிவாயநமங்கய்யா. சிவபெருமானை வணங்கணும் அப்படிங்கிற எண்ணமும், அதை தொடர்ந்து இங்கே எப்படி நீங்கள் இந்த ஆலயத்தை இங்கே இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு, எப்படி சாமியை பார்த்தீங்க, அப்புறம் ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்குது, இப்போ ஆலயத்துக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கய்யா. சரிங்கய்யா. சிவாயநமய்யா, என்னுடைய பேர் வந்து முனிரத்தினமய்யா. ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யோகா கிளாஸ் ஒன்று அட்டன் பண்ணுங்கய்யா, தியான கிளாஸுன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் யோகம் வரும், தியானத்துலேயும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதில் வந்து கங்கா யமுனா சரஸ்வதின்னு மூணு கிளாஸ் அட்டன் பண்ணேன். அது பூர்வமாக அதில் கொஞ்சம் ஞானம் கொஞ்சம் கிட்டுச்சு. அதுக்கு பிறகு வெள்ளிங்கிரிக்கு போகலான்னு ஒரு எண்ணம் வந்துச்சிங்கய்யா. நானும் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு 9 வருஷ காலமாக வெள்ளிங்கிரி போயிட்டுருந்தோம். 10வது வருஷம் பார்த்தீங்கன்னாக்க, அது 9 வருஷத்துக்குள்ளே என்னன்னு தெரியல, 10வது வருஷத்தில் வந்து போயிட்டு மலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து படுத்துன்னு தூங்கிக்கிட்டு இருந்தபோது சாமி திடீர்னு கனவுல வந்த மாதிரி வந்தார். பா, நீ இந்த இத்தனை வருஷம், நீ 10 வருஷமாக நீ வெள்ளிங்கிரி வந்துட்ட, இனிமேல் இங்கே வர்றது நீ தேவையில்லை, நீ இருக்கிற பகுதியிலேயே ஒரு சிவாலயம் ஒன்று இருக்குது, அது ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு, பால் அடைஞ்சிரு பகல் தடைஞ்சிரு முள்ளும் புதுருமாக இருக்குது, அதை வந்து நீ பராமரித்து உன்னால் முடிஞ்ச விளக்கு போட்டுன்னு அதை பார்த்துக்கப்பா என்ற மாதிரி சாமி உணர்த்தினார். சரி, அதுக்கு பிறகு என்னுடைய நண்பர்கிட்ட சொன்னேன், ஐயா இந்த மாதிரி நம்ம இத்தனை வருஷம் போயிருந்தோம், இவ்வளோ நாள் இல்லை, இந்த வருஷம் மொத்தம் அந்த மாதிரி கனவுல வந்து சாமி உணர்த்திருக்காரு, அந்த ஆலை எங்கே இருக்குது பார்க்கலான்னு வரும்போது தான் இந்த இடத்துல வந்து பார்த்தோம். இங்கே கோயிலே தெரில, சுற்றி ஒரு முள் தான் இருந்துச்சு, குண்டும் குழியுமா புதர்கள் முள்ளுகள் தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நம்ம நண்பர் அவரும் நானும் சேர்ந்து வண்டி வச்சு ஜேசிபி வச்சு முள்ளுகளெல்லாம் அகற்ற ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சாமி இது பண்ணி ரெகுலர் வழிபாடு, ஏதோ நம்மளால் முடிஞ்ச நம்மளே சக்திக்கு என்னவோ அந்த வழிபாடு, விளக்கு போடுறது, சிறப்பு பூஜைகள், ஏதோ நம்மளால் முடிஞ்சதை பண்ணிட்டு வரோங்க ஐயா. தினசரி வழிபாடு போயிட்டுருக்கு, ரெண்டு கால பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்ட கோயில் தான். இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600-700 குடும்பம் இருக்குங்க ஐயா. வசதி வாய்ப்பில் வந்து ரொம்பவும் பின்தங்கிய குடும்பங்களாக இருக்குது. ஏதோ அவங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுறாங்க, உதவின்னு வரும்போது ஆலயத்துக்குன்ற உதவி பண்ணுறாங்க. மற்ற இது போய் ரெண்டு கால பூசை மொத்தம் தான் எங்களால் செய்ய முடியுது. மற்ற விஷயங்கள் இதில் பெருசாக நம்ம ஆலய திருப்பணி செய்கிறதுக்கான வசதிகள், அதே போல் இந்த மக்கள் பகுதியை பொருளாதாரம் கொடுத்து ஈட்டு கொடுக்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை இந்த இடத்துல. இந்த மாதிரி இது தான் ரெகுலராக போயிட்டுருக்கு. குழந்தைங்களை இங்கே வரவணைச்சு அவங்களுக்கு ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு ருத்ராட்சி போடுறது, ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி வைக்கிறது, அந்த மாதிரி வழிபாடுகள் தினசரி பண்ணிகிட்ருக்கோங்க ஐயா. இல்லை, அது ரெவன்யூரியா கடலில் அந்த மாதிரி நஞ்சுண்டேஸ்வர சாமின்னு தான் இருக்குது. அப்படி ஆமாம், திருநாமம் நஞ்சுண்டேஸ்வரன் தான் இருக்குது. நான் நல்லா தெரியாது டிபார்ட்மெண்ட் அது. ஆமாம், இல்லை நானே பார்த்துருக்கேன் ரெக்கார்டில்.
அம்மாவுக்கு என்ன பேர்? அம்மாவுக்கு பேர் இல்லைங்க. சாமி நஞ்சுண்டு சார். நஞ்சுண்டு வழிபாடு, இப்போதைக்கு வழிபாடு மட்டும் நடந்துட்டுருக்குங்கய்யா. அதனால் அடியாருங்க, சிவனடியாருங்க எல்லாருமே ஒத்துழைப்பு பண்ணி அவங்களால் இயன்ற உதவிகளை செஞ்சு திருப்பணி செய்கிறதுக்கு உதவி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்குங்கய்யா. இந்த பகுதியில் வந்து கொஞ்சம் ஆன்மீக விழிப்புணர்வு இல்லாமல் சைவன்னா என்ன சிவன்னா என்ன தெரியாமல் ஆண்மக்களை அந்த ஆண்மக்கள் வந்து சிவத்தை உணராமல் இருக்காங்கய்யா. அவங்களாம் சிவத்தை உணரணுன்னா வழிபாடு நம்ம நாள்தோறும் செஞ்சுட்டு விழாக்கள் நடத்திட்டு நம்ம இருந்தால் தான் அவங்களும் வழிபாடு வர்றதுக்கு ஒரு இதாக இருக்கும்னு அடியன்னு நினைக்கிறேங்கய்யா. நீங்கள் இதே ஊருங்களா? ஆமாங்க, இதே ஊர் தாங்கய்யா. சரிங்க, உங்களுக்கு சிவபெருமானை வணங்கணுன்ற எண்ணம் எப்படி வந்ததுங்கய்யா? எப்படி ஐயாவோட சேர்ந்து பணி செய்யணும் அப்படிங்கிற உணர்வோட உங்களுக்கு எப்படி வந்ததுங்கய்யா? சிவ சிவ ஐயா வந்து அடியன் வந்து கல்லூரி காலத்தில், அதாவது பிஏ படிக்கும் பொழுது, அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பிரதோஷம் பௌர்ணமி அந்த மாதிரி காலத்தில் வந்து சாமி பார்க்க போவோங்கய்யா. இந்த மாதிரி வழிபாடு போயிட்டுருந்தது. குறிப்பிட்ட ஒரு பிஏ முடிச்சுட்டு ஒரு எம்ஏ போகும் பொழுது பார்த்திங்கன்னா, எம்ஏ ஃபைனல் இயரில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சாமியை வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தனக்குள்ளேயே வந்தது. ஏன்னா அடிக்கடி சாமி பார்க்க போவோம், வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இனிமேல் நம்ம நிறைய சைவமாக மாறிடணும், ஃபுல்லாக சைவத்தில் இறங்கிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து சாமி கொடுத்தாருங்கய்யா. கிட்டத்தட்ட ஒரு 2015 இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக தான் வந்துட்டுருங்கய்யா. அதுக்கு முன்னாடி வெளியூரில் இருந்தேங்கய்யா. இப்போ ஐயா வந்து கூப்பிடும் பொழுது பூசை செய்கிறது, சிவராத்திரி பூசை, பௌர்ணமி பூசை, பிரதோஷ பூசை, ஆரம்ப காலத்தில் பூசை செய்யக்கூடிய முறைகள் ஏதோ அடியனுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துட்டு அவருக்கு ஒத்துழைப்பு பண்ணிவிட்டு போவோங்கய்யா. அடியனை அதுதான் செஞ்சிட்ருக்குங்கய்யா. பூசை பண்ணும் பொழுது அவருக்கு உதவி பண்ணுவேன். ஆமாங்கய்யா. நன்றி ஐயா. இங்கே குழந்தைங்களாம் நிறைய இருக்கிறாங்க, நிறைய உடுத்துறா கட்டியிருக்காங்க, நிறைய திருநீர் பூசியிருக்காங்க ஐயா. இவங்களுக்கெல்லாம் எப்படிங்கய்யா ஆர்வம் வந்தது ஐயா? அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா முனிரத்னம் தான் ஐயா இருந்தாங்கய்யா. இப்போ என்னாச்சிங்கன்னா, இங்கே பொருளாதாரம் பின்தங்கி இருக்கிறதுனால மதமாற்றம் செய்கிறதுக்காக உள்ளே வந்தாங்க. அதை ஐயா வந்து பார்த்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஃபாலோ பண்ணிவிட்டு சரி அப்படின்ட்டு அவங்கள வந்து பின்தொடர்ந்து அந்த குழந்தைங்களை இந்த மாதிரி விடக்கூடாது அப்படின்ட்டு, என்ன நம்ம ஊரில் சாமி இருக்கார், சிவம் இருக்குது, வழிபாடு நடந்துகிட்ருக்குது, இங்கே வந்து மதமாற்றம் செய்கிறாங்களேன்னு அவர் வந்து முன்னெடுப்பு எடுத்து அந்த குழந்தைங்களை வந்து தொடர்ந்து அவங்கள்ட்ட பேசி அவங்கள முடிஞ்ச அளவுக்கு காலையில் சாயங்கால நேரத்தில் ஆலய வழிபாடு செய்கிறதுக்கு அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு உருதுராக்கம் கட்டுறது, திருநீர் தரிக்கிறது, அஞ்சலுக்கு எண்ணெய் வைக்கிறது, திருமுறைகளை வந்து ஓத சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரி நம்மளால் இயன்ற செயல்களை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தொடர்ந்து அவங்கள சைவத்தில் இருக்கும் பொருட்டு அவங்கள வந்து வழிநடத்தி வராருங்கய்யா இப்போ வரைக்கும். சரிங்க, இப்போது தேவாரம் திருவாசகம் ஐயா சொல்லிக் கொடுத்தா சொன்னீங்க, அதுலேருந்து ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. சிவ சிவ சிவாதிரு சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, புளியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் நாவலூர்வன் தொண்டர் பதம் போற்றி, ஒளிமழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி, நால்வர் புற்றாரின் உயிர்த்துணை அருபான் முன்னாய்மார் மலடிகள் போற்றி போற்றி, அர்க்குருநாதர் மலடிகள் போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் செய்வது அறியா சீருநாயின் செம்பொன் பாத மழற்கான பொய்யர் பெரும் பேரத்தனையும் பெறுதற்கு உரியேன் பொய்யில்லா